ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, குளோராம்ஃபெனிகோல் இது ஐ ஆயில்மெண்ட் கேப்சூலாகவும் கிடைக்குது, ஐ ட்ராப்ஸாகவும் கிடைக்குது, ஐ ஆயில்மெண்ட் டியூபாகவும் கிடைக்குது. இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்து எந்த மாதிரியான நோய் தொற்று இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்தை எடுத்ததுக்கு முன்னாடி என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கொள்ளணும், இந்த மருந்தை பயன்படுத்தினதுக்கப்புறம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள்லாம் ஏற்படக்கூடும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து கடுமையான பாக்டீரியா தொற்று மற்றும் டைஃபாய்டு ஜுரம், காலரா, கண் நோய், கண் சம்பந்தப்பட்ட பாக்டீரியல் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கும், காதில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்றுகளால் ஏற்படக்கூடிய அரிப்பு, நமிச்சல், அப்புறம் ஃப்ளேக் போன்ற நோய்களிலிருந்து, பாதிப்புகளிலிருந்து நம்மளை பாதுகாக்க இந்த மருந்து வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த மருந்து கண்ணில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்றுனால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனால் கண் செவந்து போகும், இல்லை கண் வீங்கி போடும், இந்த மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையான நோய் பாதிப்புகளிலிருந்து நம்மளை காக்கவும் இந்த மருந்து வந்து பயன்படுது. அடுத்து இந்த மருந்து யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அல்லது விட்டமின் மாத்திரைகளை எடுக்கிறவங்க, அலர்ஜி மற்றும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, மற்றும் அறுவை சிகிச்சை ரீசெண்டாக ஆப்ரேஷன் பண்ணவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்தை நீங்களாக எடுத்துக்க கூடாது. உங்கள் டாக்டருடைய ஆலோசனைப்படி தான் இந்த மருந்தை எடுத்துக்கணும். இதை தவிர்த்து எலும்பு மஞ்சை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இரத்த சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, அப்புறம் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியால் இருக்கிறவங்க, பென்சிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்தை பயன்படுத்துகிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. உங்கள் டாக்டருடைய கன்சல்டேஷன் கம்பல்சரியாக இருக்கணும். இந்த மருந்தை எடுத்துக்கிட்டால் இதனால் உங்களுக்கு வேறு விதமான ரியாக்ஷன், சைட் எஃபெக்ட்ஸ், இல்லை வேறு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்து இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் இந்த மருந்தை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த சோகை, எலும்பு மஞ்சை, லுகோமியா, ஃபீவர், ரேசியஸ், படத்தாமரை, தலைவலி, லேசான மனக்குழப்பம், குமட்டல், வாந்தி, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இந்த பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா, ஓவராக இருந்துச்சுன்னா, உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்களாக ஆல்டர்னேட்டிவ் வந்து எதுவுமே எடுத்துக்காதீங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, சைட் எஃபெக்ட் என்னென்ன, இதை யார் எடுத்துக்கக்கூடாது என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.